தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஓன் டெலிகிராம் பட்டன் பாட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட்டை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நார்மலாக இந்த பட்டன் போஸ்ட் போடுறதுக்கு நிறையா பாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு குவாலிட்டி பட்டன் பாட்டு, பேனர் பாட்டு, ஸோ இதை பற்றிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நார்மலான ஓன் பாட் எப்படி க்ரியேட் பண்ணுறதும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் போஸ்ட் போடுவோம்ல, அந்த பாட் வந்து இப்போ நான் சொல்ல போகிற பாட்டை வச்சு தான் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து ஒரு பாட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பாட்டை வச்சு நம்மளே ஒரு ஓன் பாட்டு பட்டன் பாட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ சர்ச்சில் வந்து நஷ்ரா பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் வரும். இதில் வந்து நஷ்ரா பாட் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், ஃபியூச்சர்ஸ், பாட் பில்டர், இன்லைன் பட்டன்ஸ், ஷெட்யூல் போஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட்டு. ஸோ இந்த இடத்துல வெல்கம் போட்டு என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் ஏ பாட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா க்ரியேட் பாட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பாட் ஃபாதர்லேருந்து ஒரு நியூவாக ஒரு பாட் க்ரியேட் பண்ணி அந்த ஏபிஐ டோக்கனை இதுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். எப்படி வந்து நார்மல் பாட்டில் பண்ணோம், கண்ட்ரோல் பாட்லேருந்து இப்படி ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும். பட் இதில் வந்து இந்த நஷ்ரா பாட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் வந்து பாட் ஃபாதர் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக பாட் ஃபாதர் அந்த பாட்டுக்கு போயிடும். இப்படியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு எப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் நியூவாக ஒரு பாட் க்ரியேட் பண்ண போகிறேன் தனியாக. ஓகேங்களா, நியூ பாட். ஸோ நேம் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்குங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு யோகி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், யோகி 7. ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நேம் வந்து இதான் வைக்க போகிறேன் அதனால தான். ஸோ எப்படி இது பண்ணணும்னா போட்டுட்டு ஸ்பேஸ் பாட் ஆர் சேர்த்து பாட் அப்படின்னு போட்டால் ஓகேண்ணே. இப்போ நான் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், யூ கேன் யூஸ் திஸ் டோக்கன் ஆக்சஸ் இதாக இருக்குது, இதுதான் டோக்கன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண அப்படின்னா இதை நஷ்ரா பாட்டுக்கு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணும் சாட்டில். ஓகே, க்ரியேட்டிங் யுவர் பாட், என்னோடய பாட் நேமு, நான் வந்து எதுக்கு பாட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே யாருக்கும் தெரியாதபடி வைங்க, உங்களுடைய ஓன் யூஸ்க்கு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே நம்ம பாட் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டார்ட் கொடுப்போமா. ஸோ ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த குவாலிட்டி பட்டன் பாட்டு, இந்த பட்டன் பாட்ஸ்லாம் எப்படி வருமோ அதே மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ க்ரியேட் போஸ்ட், எடிட் போஸ்ட், ஹவு டு யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. க்ரியேட் போஸ்ட் இப்போ ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஓகே, ஓகே இந்த இடத்துல பட்டனு, பட்டன் எப்படி ஆட் பண்ணுறேன்னு தெரியலன்னா நான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பாருங்கள். இப்போ ப்ளஸ் ஐக்கான் கொடுப்போம். இப்போ வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா வீடியோ லிங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பட்டனுடைய டெக்ஸ்ட்டு, அதாவது நேமு. இப்போ பட்டனோட லிங்க் கொடுக்கணும். இப்போ வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு லிங்க் தான் உங்களுக்கு, எது வேணுமோ அதை கொடுத்துங்க. இப்போ ஒரு டிப் சொல்கிறேன், எப்பவுமே பட்டனு க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வச்சுருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இப்போ நீ போஸ்ட்டு போடும்போது அது மறைஞ்சிரும் பாதி இதில். ஓகேங்களா, அதே மாதிரி நிறையா டெக்ஸ்ட்டு பேராகிராஃப் இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளாக அண்டு அப்படியே மக்களை வந்து ஈர்க்கணும் அந்த மாதிரி
பட்டன் நேம் வைங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பட்டன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இன்னொன்று வேணும்னா இது ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இன்னொன்று வந்து சப்ஸ்கிரைப், ஓகே இப்போ டன். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா பட்டன்லேயும் பண்ணுறதான். இப்போ வந்து நம்ம நேமுக்குன்னு ஒரு பாட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட்டன் பாட், ஓகேங்களா. ஸோ இது கிளிக் பண்ணால் ரீடைரக்டாகும் அது மாதிரி. இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம இன்லைனில் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போஸ்ட் ஹேஸ் பீன் சேவ்ட் என் போஸ்ட் நம்பர் டு சென்ட் இட் வியா இன்லைன் மோட் யூஸ் அப்படின்னு போட்டு. ஸோ கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், எதுக்கு நம்மளோட பாட்டோட நேம் போட்டு ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதுதான் இன்லைனோட அந்த கமாண்டு. இப்போ பாட்டை வந்து நம்ம இன்லைனில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாட் ஃபாதரில் நம்மளுடைய பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்லைனாக மாற்றணும். மாற்றிட்டோம்னா எப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது சேனல் இருக்கா, சேனலில் போயிட்டு அட்டு போட்டு விட்டுன்னு போட்டு யூடியூபோட வீடியோவை நம்ம சர்ச் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், ஹவு டு ரிமூவ் ஃபார்வர்ட் மெசேஜ் டெலிகிராம் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், யூடியூப் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு, தமிழ்னு போடுவோம். நம்ம வீடியோஸ் வருதான்னு தெரில, வருது வந்துருச்சு பார்த்தீங்களா, பார்த்தீங்களா சென்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இன்லைனில் அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி நீங்கள் குரூப்புக்கு பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த போஸ்ட் இருக்கா, ஓகே இப்போ உங்களுடைய பாட் ஃபாதருக்குள்ளே போயிட்டு மேலே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல செட் இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எந்த பாட்டை இன்லைனாக மாற்ற போகிறீங்களோ அந்த பாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெண்டு பாட்டு இருக்குது, ஒன்று வந்து நார்மல் பாட்டு, இன்னொன்று வந்து இந்த பட்டனுக்காக க்ரியேட் பண்ண பாட்டு. ஸோ இந்த பட்டன் பாட்டை தான் நான் மாற்ற போகிறேன், அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கினேன். இப்போ என்ன பண்ணால், உங்களுடைய அந்த பட்டன் பாட்டுக்குள்ளே போய்ட்டு எதையாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று தான், ஓகேங்களா. இப்போ இதை வந்து பாட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாட் ஃபாதருக்கு. ஓகே அவ்வளோ முடிஞ்சு போச்சு, இன்லைனாக மாறிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டேன். இப்போ வந்து இந்த இருக்கு பாருங்கள், நான் சொன்னேன்ல இன்லைன் கமாண்ட், இந்த போஸ்ட்டுக்கு இது தான், இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சேனலில் இதை பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா போதும், இந்த பாட்டு இன்லைனில் ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம்னா, இந்த நார்மல் பாட்டில் க்ரியேட் போஸ்ட்டு கொடுத்தோன்னே எந்த சேனலோ அதை கொடுத்து டைரெக்டாக அதில் போஸ்ட்டு போயிடும். அதுக்கடுத்து இந்த பட்டன் மாதிரி இருக்கிற பாட்ஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம், ஓகேங்களா, ஃபார்வேர்டு அந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம இன்லைனாக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டிக் இருக்கா, இதை மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுடைய பட்டன் வந்து ஆட் ஆயிரும் கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைனில் யூஸ் பண்ணுறது பாட்ஸை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாட்டோட நேம் வந்து மேலே ஃபார்வேர்ட் ஆகும், ஏன்னா அதை ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து ஓன் பட்டன் பாட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதை இன்லைனில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே இது நீங்கள் எங்கே வேணால் இது பண்ணிக்கலாம், எல்லாம் நீங்கள் குரூப்பு சேனல் எதில் வேணால் நீங்கள் இதை சேட்டில் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா போஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, போஸ்டெல்லாம் ரெடி பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி வரும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கமாண்ட் வரும், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணும்போது இன்லைனில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே இப்போ வந்து எனக்கு இன்லைன் மோடு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா, நார்மல் ஷேர் தான் பண்ணணும். நம்ம மற்ற பட்டன் பாட்டில் பண்ணுவோம்ல, இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இன்லைன் மோடை வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இந்த இருக்குது பாருங்கள் செட் இன்லைன், அதே கமெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்மளுடைய பாட்டு. இப்போ இங்கனக்குள்ளே இருக்குது பாருங்கள் யூஸ் எம்டி டு டிஸ்பிளே அப்படின்னு, அதாவது இந்த எம்டியை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் அந்த கமெண்ட் ஸ்லாஷ் எம்டி, இதே ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பாட் வந்து இன்லைனில் வந்து ஒர்க் ஆகாது பார்த்தீங்கன்னா இன் வரல பாருங்கள் பாட்டு இன்லைனில். ஸோ அவ்வளோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறந்தாமல் கிலோ எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம், பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.